மாப்பிளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த ஜென்மத்துல ஆகாது. தூக்கி கிடைச்ச பாரு, பொண்ணா இருந்தா போதும், தூக்கிட்டு போயிடுறானுங்க. ஆனா நீங்க அஜித் சார் கெட்டப் போடும் போது எப்படி ஃபீல் பண்ணாரு? கஷ்டப்பட்டார் சார், அது உண்மைதான், ரொம்ப கஷ்டப்பட்டார். டைரக்டரை வந்து மார்னிங் நம்ம வந்து ஒரு 6 மணிக்கு வந்து எல்லாத்தையும் க்யூ பண்ணா கூட, அவர் ஆர்டிஸ்டாக அவர் வந்து விடிய கிளம்புற 3 மணிக்கு வரணும். நம்ம வந்து 4 to 5 hours நாம வந்து க்ளோஸ் அப்ஸ் எல்லாம் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் ஷாட் கம்போஸ் பண்ணோம். ஏன்னா அதுக்கப்புறம் தெரியாது, ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அத்திப்பட்டி போர்ஷன் இருக்குல்ல, அதுக்கு தான் அவர் வந்து எப்படி சொல்றது, ஒரு மரண கஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த ஐடியாலஜி எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது? அப்போ வந்து கீழவெண்மணின்னு ஒரு கிராமம் வந்து எரிஞ்சது, ஒரு கிராமமே எரிஞ்சிருக்குன்றாங்களே. எனக்கு அந்த இன்சிடென்ட் ஓடிட்டே இருந்தது. ஏன்னா அங்கே நான் ஒரு விஷயம் பார்த்தேன் சார், ஒரு கல் ஒன்று இருக்கு, அதில் வந்து அந்த கல்லுக்கு கீழே வந்து இவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி ஒரு 49 பேர். நிறைய மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய வசனங்களையும் பேசுவார். டயலாக்ஸ் எப்படி சார் அமைஞ்சது? இந்துவாக பிறந்தவர் தான் கிறிஸ்தவனாக மாறியிருக்கான், அவன் தான் இந்த கடத்தல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அவன் எங்கே இருக்கான்னா மாஸ்கில் இருப்பார். ஆனால் மாஸ்க்குள்ளே கேமரா ட்ராவல் ஆகிறப்போ ஹிந்து ஸ்லோகம் வந்து போயிட்டுருக்கும். அப்போது சக்கரவர்த்தி சொன்னார், தேவா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு, கொஞ்சம் நோட் பண்ணாங்கன்னா அப்படியே அந்த சீனை தூக்கிடுவான். அவ்வளோ பேரும் வந்து அந்த கரையில் வந்து எப்படி ஒதுங்கினாங்க, அலை வந்து ஒதுக்குச்சு. யார் அவங்கள புதைச்சது இல்லை, ஒரு பெரிய அங்கே ஒரு கிணம ஒரு குழி ஒன்று சார். அது அதுக்கப்புறம் அதையும் எடுத்தோம். என்ன நான் பண்ணேன்னா, இந்த படத்தில் வந்து அஜித் சார் கெட்டப் போடும் போது எப்படி ஃபீல் பண்ணார், இந்த கெட்டப்ஸ்க்கெல்லாம் எப்படி கம்ஃபர்டபுளாக இருந்தார்? ஏன்னா அவர் அது வரைக்குமே ஒரு சாக்லேட் பாய் அவருடைய கேரக்டர் இருந்தார். அண்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட் மாதிரி தான் அவர் பண்ணியிருந்தார். அந்த அட்டம்ப்ஸ்க்கெலாம் எப்படி அவர் கோஆப்ரேட் பண்ணியிருந்தாருங்க சார்? கஷ்டப்பட்டார் சார், அது உண்மைதான், ரொம்ப கஷ்டப்பட்டார். நம்ம ஒரு டைரக்டரை வந்து மார்னிங் நம்ம வந்து ஒரு 6 மணிக்கு வந்து எல்லாத்தையும் க்யூ பண்ணால் கூட, அவர் ஆர்டிஸ்ட்டாக அவர் வந்து விடிய கிளம்புற 3 மணிக்கு வரணும், 2:30 மணிக்கு வரணும். ஸோ அவருக்கு தூக்கம், ஏன்னா 3 மணி நேரம் அந்த ப்ராசஸ் ஆகும் சார், 3 to 4 hours ஆகும் அந்த மேக்கப்போட. மேக்கப் இப்போ நவ்வேடேஸ் வி ஆர் வெரி சவுண்டு, இன்றைக்கெலாம் கூட நம்ம ஈஸியாக டேக் ஆல் பண்ணி வந்தோம். நான் சொல்கிறேன் அந்த பீரியடு 1999 2000 இந்த பிட்வீன் இயர், ஒரு 4 to 5 hours அதில் ஸ்பெண்ட் பண்ணுறாருல, அப்படியே உட்காந்துருக்கணும். ஹி கான்ட் மூவ், எங்கேயும் போக முடியாது. கேரன் அது ஒரு இடத்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுக்குறோமோ ஏதோ ஒன்று, அதை விட்டு நவர முடியாது, அப்படியே தான் இருக்கணும். அதை முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து 4 to 5 hours நாம் வந்து க்ளோஸ் அப்ஸ் எல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் ஷாட் கம்போஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் தெரியாது, ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அதனால் அதுக்குள்ளே இந்த அதனால் ஷார்ட் விஷன் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அவர் அப்படி கோஆப்ரேட் பண்ணார். இல்லைனா பரவாயில்ல சார், மறுபடியும் நாம் நாளைக்கு இதே கெட்டப் போடுவோம்னார். இந்த ஓல்டு மேன் கெட்டப் வந்து 5 days எடுத்தோம் சார், 5 days. 5 days 2 மணிக்கு வந்துட்டார்னா ஸ்பாட்டுக்கு 9 மணிக்கு வருவார் காலையில். நான் சத்தம் போட்டு பேச முடியாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நான் சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பீரியடில் வந்து இவ்வளவு நம்ம சவுண்டாக இல்லை, டெக்னிக்கலாக மேக்கப்லாம். அப்போது வா ஒரு சாப்பிட்றதுன்னா கஷ்டம். சி இது வந்து கமல் சார் வந்து தசாவதாரத்திலேயே சொல்லியிருந்தார், லேட்டர் டேஸில் வந்த படத்துலேயே, எனக்கு ஒரு சிக்கன் சூப்பாவது எப்படியாவது கொடுத்துருங்க, இன்ஜெக்ட் பண்ணியாதுன்னு. மேக்கப் போட்டால் அவங்களுக்கு அசஞ்சியாக கொண்டா முடியும், இதோட டைலாக்லாம் பேசணும். ஸோ அவர் கொஞ்சம் ஓல்டு மேன் கெட்டப் பண்ணுறப்போ கஷ்டப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டார். மற்ற கெட்டப்ஸ்லாம் வந்து அவர் சாதாரணமாக இது பண்ணார், ஃபேஸ் பண்ணிட்டாரு. எகெயின் வந்து செகண்ட் ஹாஃபில் ஃபேட் மேனாக வருவார்ல, சி சீக்ஸ்ல அது அதுதான் அந்த அந்த ப்ராசஸ் அப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அது டோட்டலாக போட்டு முடித்தோடனே அவர் வந்து பிரபாகரன் மாதிரி இருக்காரு அப்படின்னாங்க. ஓ ஐயோ, ஆமாம் எல்டிடி பிரபாகரன் லுக் இருக்குது, ஸோ குட், இதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுங்கன்றாங்க. ஃபைன் டியூன் பண்ணுறப்ப டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த ஷெட்யூலில் அதை நான் எடுத்தே ஆகணும் அந்த கெட்டப்பை. அதனால் அந்த ஒரு கெட்டப் மட்டும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணியிருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஆனாலும் சார் வந்து இதை வச்சே நம்ம பண்ணிடலாம்வான்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக இறங்கி ஒரு பண்ணது. அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அந்த கிட்னாப் மட்டும். அதுக்கான காரணம் அதுதான், ரொம்ப டியூரேஷன் எடுத்துக்க வேணாம், ஒவ்வொரு க்ளோஸ் அப்ஸ் போக வேண்டாம் அப்படின்றதுக்காக எடுத்தோம். அந்த அந்த மேக்கப்பும் வந்து ரொம்ப 6 hours கிட்ட போட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டார். மற்ற சி ஒரு கேட் ஐஸோ அங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் முஷ் வைக்கிறதோ இது பண்ணுறது அதெல்லாம் வந்து நார்மலாக பண்ணிட்டார். இது இது எல்லாமே நீங்கள் சொன்ன அந்த கெட்டப்ஸ்க்கு. பட் எகெயின் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அத்திப்பட்டி போர்ஷன் இருக்குல்ல, அதுக்கு தான் அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு
மரண கஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கஷ்டப்பட்டார். எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் பாருங்கள், அந்த கெட்டப்பை போட்டுட்டு அண்டர் வாட்டரில் படம், வாட்டரில் வாட்டர் பேக்டராப்பில் படம் எடுக்கிறோம், ரெயின் எஃபெக்டில் படம் ஃபுல்லாக வரும், அத்திப்பட்டி போர்ஷன்ஸ் எல்லாமே ரெயின் அதை டிபெண்ட் பண்ணி, இந்த மழைக்கு வெள்ளம் வந்துட்டு எவ்ரி ரெயினுக்கு வந்து மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு பேசுவார். அப்போது இது 10 நிமிஷம் தான், மறுபடியும் போயிட்டு அந்த கெட்டப்பை மறுபடியும் அவர் போட்டாகணும், ரேட்டு வரணும், ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த பலன் வந்து சிட்டிசன் ரிலீஸ்க்கு முன்னாடி அஜித் சாருடைய மார்க்கெட்டிங் ஸ்டேட்டஸ் என்ன, ரிலீஸ் அன்னைக்கு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ரிலீஸ் ஆகி ஓவர் நைட்டில் அவர் வேற மாதிரி ஆகிட்டாங்க. அண்டு இந்த படத்தில் அந்த நீங்கள் சொன்னக்கூடிய அந்த ஷிப்பு, அந்த அண்டர் வாட்டரில் நடக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் எப்படி சார் படமாக்குனீங்க சார்? இது வந்து ப்ரொடியூசர் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒருத்தர் அன்னைக்கு இல்லைன்னா இதெல்லாம் நான் பாசிபிளே கிடையாது. ஏன்னா இன்றைக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எங்கேயோ ஒரு லேக் ஆகி ஒரு மிஸ்டேக்ஸ் ஆகும்போது அந்த சிட்டிசன் படத்தில் அவ்வளோ கிளியராக பண்ணியிருப்பீங்க அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் அந்த ஷிப்பில் போகிறீங்க. நல்ல டெக்னீஷியன்ஸ் எனக்கு கொடுத்தாரு சக்கரவர்த்தி, பணத்தை வாரி வாரி அடைச்சாரு. ஆர்டிஸ்ட் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கொண்டு வந்து ஆக்டிங்கில் கொட்டினாங்க. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா அதில் மீனா மேடமும் பிளாக்காக இருப்பாங்க. ஆமாம், அவங்களையும் கருப்பு பண்ணியிருப்போம். ஒரு ஒரு ப்ரெக்னன்ஸ் லேடியாக ஒரு டாக்டர் ஒருத்தவங்க ஷர்மிளா, அவங்களுக்கு அது வந்து ஒரு செட், ஐ மீன் அது ஒரு மேக்கப் ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். இந்த மாதிரி பாண்டியன் கூட வருவார், அவருக்கு ஒரு கெட்டப் அதில் டிசைன் பண்ணியிருந்தோம், ஒரு வாப்பான்ற ஒரு கேரக்டர். சின்ன சின்ன கூட வர்றவங்க தோற்றங்கள்லாம் இப்படி தான் இருக்குன்னு டிசைன் பண்ணோம். ஓகே, எப்படி இந்த ஷிப்பு பண்ணுறது, எப்படி இந்த அட்ராசிட்டி எடுக்கிறது, கேமராமேன் ரவி கே சந்திரன், அவர் தான் மருதநாயகத்தினுடைய கேமரா, உங்களுக்கு தெரியும், மின்சாரம் இருக்கணும், ராஜீவ் மேனன் காம்பவுண்ட். அவருங்க முன்கூட்டியே நம்ம உட்காந்து டிசைட் பண்ணது தான், இது இப்படி பண்ணலாம், இதை ஒன்று ஃபாரினில் பண்ணணும், ஏஷியாவில் இங்கே பண்ணணும்னா ராமோஜிராவ் ஸ்டுடியோ மட்டும்தான் இருக்குது, அதுதான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ ஏன் அதை சாய்ஸ் பண்ணோம்னா சார், ஸ்டுடியோ ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ரெடி பண்ணணும், ஸ்டுடியோ ஃபுல்லாக தர்மோகோலச்சி அடைச்சி ஆர்டிஃபிஷியல் வாட்டர், 600 லாரி மெட்ரோ வாட்டர், 600 விட்டு அண்டர் வாட்டர் ரெடி பண்ணிட்டோம். நல்ல டெப்த் தெரிகிற மாதிரி லைட்டிங் பண்ணியிருந்தார் யார், ரவிகே சார். ஸோ இதில் எடுக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துருங்க, ஒரு நாளைக்கு மேலே தாங்காது தர்மோகோல்லாம் சைடு, தர்மோகோலாமா ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அண்ட் மோர் ஓவர் அதில் வந்து ஆர்டிஸ்ட் உள்ளே குதிக்கணும், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் நடிக்கணும், இவங்களுடைய மேக்கப் கலையும் அடுத்து வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் வாட்டரில். ஸோ அதுக்கு இந்த குளோரின் பவுடர் வச்சு அப்பப்போ நம்ம அதை இது பண்ணிகிட்டே இருப்போம், ரீசைக்ளிங் பண்ணிகிட்டே இருப்பார் இவர் சாபு சார். வேவ்ஸ் லைட்டாக இருக்கலாம், நடுக்கடல்னா கூட லைட்டாக வேவ்ஸ் வேணுங்கிறதுக்காக ஒரு ட்ரில்லிங் மாதிரி, அதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க, பண்ணி ஒரு வேப்ளிங் ஒன்று ஏற்படுத்தினார் அதில் அப்படியே லைட்டாக, அதனால வந்து ஆர்டிஃபிஷியலாக அந்த போட்டே வந்து லைட்டாக ஷேக் ஆகும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதெல்லாம் பயங்கர ஐடியாஸ் அன்னைக்கு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, எனக்கு ஸ்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க, ரவி கே சந்திரன், சாபு சிரில் சார், ப்ரொடியூசர் சக்கரவர்த்தி, மேக்கப் மேன், இந்த இவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமாக ஹார்ட் ஒர்க்காக இருந்தது. இதுக்கப்புறம் இறங்கி என்ன வேணுங்கிறத எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேட்டட் எனக்கு இருந்தது. ஸோ எல்லாம் ஒன்மோர்லாம் போக வாய்ப்பே கிடையாது சார், ஒன்மோர்லாம் அப்படி இருந்தும் நான் 2-3 முறை ஒன்மோர்லாம் போய் மறுபடியும் பிகினிங்லேருந்து வந்து எடுத்து அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடந்தது. அதில் கூட கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் அஜித் சாருக்கு ஃபைட் இருக்காது, அந்த ஃபிஷர்மேனாக வரவருக்கு ஃபைட் இருக்காது. அதில் எங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது, இந்த கேரக்டர் வந்து ஒரு இன்ன இவருக்கு இங்கே ஃபைட் இருந்ததுன்னா நம்ம மெயின் ஸ்கிரிப்டில் சொல்கிற அஜித் சாருக்கான அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து டெப்த் இல்லாமல் போயிடும். இவர் வந்து ஒரு ரெவல்யூஷன் கேரக்டர், ஒரு போராளி. ஆமாம், போராளியாக இருக்கவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஃபைட்டராக இருக்கணும், அப்படி ஜெய்ஜாண்டிக்காக இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. அதை டிசைட் பண்ணி தான் அந்த இன்னசென்ட் மேனாக அவரை கொண்டு வந்தோம். ஒரு இன்னசென்ட் மேன் ஊருக்காக போராடினான் அவன், அப்படி அந்த ஊருக்காகவே போராடி ஊருக்காகவே அழிஞ்சான். அந்த ஒட்டுமொத்த ஊர் சேர்ந்து அவனுடைய வாரிசாக காப்பாற்றுது, அவனும் சேர்ந்து அந்த வாரிசை காப்பாத்துறாங்க. அவன் வெஞ்சன்ஸ் எடுக்கிறாங்கிற லைன் டிஸ்டர்ப் ஆயிடுங்கிறதுக்காக தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கல. அதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்தது ப்ரொடக்ஷன் சைட்ல கூட, ஒரு வேணா ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணிடலாம் இங்க, எவ்வளவு செலவு பண்ணிட்டோம், அதுக்கும் நான் ரெடின்றாரு ப்ரொடியூசர், இல்ல வேண்டாம் சார். அவர் கடைசி வரைக்கும் அடி வாங்கிட்டு என்னடா தப்பு பண்ணோம்னு கேட்டுட்டு சாவுறாருல, எங்களை காப்பாத்த யாருமே இல்லையான்னு. அப்ப இதோட இந்த கதை முடியுதா அப்படின்னு நினைச்சா இல்ல, இந்த லாஸ்ட் பிரீத் எடுத்து அவன் பையன் வரான், அவன் எடுக்கிற வெஞ்சன்ஸ் வந்து இங்கே அடித்தாலாம் இதெல்லாம் இல்லை சார், அவன் கோர்ட்டில் பேச போகிறான், என்னுடைய கான்ஸ்டியூஷன் சரியில்லைடா, அதை மாற்றணும் நீங்கள் அப்படின்னு. அப்போ இந்த வலியும் வேதனையும் அவனுக்குள்ளே இருந்து வெளில வந்து அங்கே அவன் பஸ்ட் அவுட்டானா இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி அப்படி தான் எடுத்தது சார். அந்த செட்டை பார்க்க மட்டும் ஹைதராபாடில் அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வந்திருந்தாங்க, ஐயோ 2 செட்டு சார். நான் சொன்னது வாட்டர் மட்டும்தான், அது அண்டர் வாட்டருக்கா, போட் மேலே நடக்கிற இதெல்லாம் இருக்குல்ல அது ஒரு தனி ஃப்ளோரில் செட்டு. ஆமாம்,
அது ஒரு ஃப்ளோரில் செட்டு. ரெண்டுத்தையும் ஒரு நாள் ஃபுல்லாக அதில் எடுக்கணும். மேட்ச் பண்ண அதனுடைய கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் வந்து இங்கே எடுக்கணும். திருப்பி இதில் விட்டு போச்சுன்னா அங்கே போய் எடுக்கணும். அதனால் ரெண்டு நாள் அந்த செட்டு இருந்தது. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராஜெக்ட் சார். லைட்டிங்ஸு, ஆர்ட் டைரக்ஷன், சாருடைய ஆக்டிங்கு, தேவா அதுக்கு பண்ணியிருந்த மியூசிக் டைரக்டர் தேவாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அந்த சீன் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க தியேட்டரில். நான் நிறைய முறை பார்க்குறேன். அந்த லாஸ்ட் பிரீத்தை வாங்கி வெளில வரப்போ அப்படி ஒரு கிளாப்ஸ் கிளாப்ஸ் அங்கே ஒரு ஆர்ஆர் பண்ணியிருப்பார் அவர். இந்த மேற்கே விதத்த சூரியனை சாங்கினுடைய ஆலாபனம் இருக்கலாம், அந்த லூப் எடுத்து போட்டு ஒரு அது வரைக்கும் மேல் வாய்ஸ்லேயே வந்துட்டுருக்கோம். அந்த லூப்பு ஃபஸ்ட் டைம் வந்து ஃபீமேல் வாய்ஸ், அந்த பையன் பிரீத் ஆகி வெளில வரப்போ பிரீத் எடுத்து. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் ஆர்ஆர் கம்போஸ் பண்ணியிருந்தார். அவர் அவங்க பிரதர்ஸ் ஸ்ரீகாந்த், சாரி அவங்க சன் சபேஷ் சார், இல்லை ஸ்ரீகாந்த் தேவாவும் அதில் ஒர்க் பண்ணார். அப்படிங்களா? சபேஷ் முரளி சார், சபேஷ் எல்லாருமே ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அவங்க ரீரெக்கார்டிங் அதிக நாட்கள் எடுத்துக்கிட்ட படம் அப்படின்னா அதில் இதுவும் ஒரு படமாக இருக்கும். அவர் சொன்னார் தேவா சார் புரட்சி தலைவருக்கு வந்து ஒரு 1001 எப்படி கண்டிப்பாக அந்த மாதிரி இதில் வந்து அஜித் சாருக்கு நம்ம வந்து உழைக்க வேண்டியிருக்கு சார். சரவணன் சுப்பையா அதுக்கு ரெடியாகுங்க. நான் அஸ்டன்ட் டேரக்டர் இருக்கப்ப ஒரு பவித்ரன் சார் படம்லாம் பண்ணியிருக்காரு. இந்து அவர் தான், சூரியன் சூரியன் அவர் தான். அண்டு இந்த படத்தினுடைய இந்த கதையினுடைய நாட் எங்கேருந்து சார் உங்களுக்கு கிடைச்சது? இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு மீனவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருமே பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம், இன்னைக்கு ஸ்டில். ஆனால் அன்னைக்கு முதல் முதல்ல நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு தாட் மீனவர்களுக்காக பேசணும் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு படகோட்டிக்கு பிறகு மீனவர்களுடைய பிரச்சனையை இவ்வளோ பெருசாக பேசின படம்ன்றது கண்டிப்பாக சிறுசனாக தான் இருக்கும். ஸோ இந்த ஐடியாலஜி எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது? நம்ம நாட் அப்படிங்கிறது வந்து திடீர்னு நமக்கு வந்து உதிக்காது சார். நம்ம பழகிற ஆட்கள், கேள்விப்படுற சம்பவங்கள் இதெல்லாம் வச்சு தான் நாட்டு வரும். அப்போ வந்து கீழவெண்மணின்னு ஒரு கிராமம் வந்து எரிஞ்சது. அந்த ஒரு ஒரு கிராமமே எரிஞ்சிருக்குன்றாங்களே. திருவாரூர் மாவட்டம் தான், நான் எனக்கு வந்து கும்பகோணம் தான் படித்தது கூட தரங்கம்பாடி காலேஜ், டிபிஎம்எல் பொறையார் காலேஜ். பட் நான் ஒரு வாட்டி அதில் விசிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம்னு நினச்சிட்டே இருந்து ஒரு வாட்டி போனோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். பெயினாக இருந்தது என்னமோ அங்கே போயிட்டு வந்ததே. அதுக்கப்புறம் நான் சினிமாக்கெலாம் பரப்பரம் வந்துட்டேன். எனக்கு அந்த இன்சிடென்ட் ஓடிட்டே இருந்தது. ஏன்னா அங்கே நான் ஒரு விஷயம் பார்த்தேன் சார். ஒரு கல் ஒன்று இருக்குது, ஒரே கல் செதுக்கிற ஒரு பெரிய கல் கொண்டாந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த கல்லுக்கு கீழே வந்து இவர்கள் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லி ஒரு 49 பேர் லிஸ்ட் இருக்கு சார். அவங்க அத்தனை பேருமே ஓவர் நைட்டில் ஃபயர் பண்ணி கொண்டுட்டாங்க. ஒரு மேல் ஜாதி வர்க்கத்திற்கும் இந்த தாழ்த்தப்பட்ட இனத்திற்கும் நடந்த ஒரு கோல்டு வார். வார்னா ஒரு காலை நான் பைசா உயர்த்தி கேட்டதுக்காக இப்படி நடந்துச்சுன்னு அங்கே பொய்ன்னு சொல்லி அந்த கேஸ் வந்து தோற்று போச்சு. அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து ப்ராப்பராக கிடைக்கல. அந்த தப்பை பண்ண அவருக்கான லீடில் இருந்த ஒருத்தருக்கு லேட்டர் டேஸில் இந்த சமூகத்திலேருந்து அவரை போய் கொண்டுட்டாங்க, கட்டி கொண்டுட்டாங்க. இந்த இந்த ஹிஸ்ட்ரி வரைக்கும் அவுட்லைனாக நமக்கு தெரியும். பட் இந்த பிரச்சனை எப்படி நமக்கு நோட்டீஸ் ஆச்சுன்னா, அப்போ கம்யூனிசம் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கேஸை கம்யூனிஸ்ட் தான் எடுத்தாங்க. எடுத்து அதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரீச் இருந்தது. ஐ திங்க் அண்ணா சார் அறிஞர் அண்ணா அப்போ வந்து சிஎம்ஆர் பீரியட். இதெல்லாம் மை மதர் ஒர்க்கிங் இன் கோர்ட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நம்பர் 1 இருந்தாங்க எக்ஸாமினர். நம்ம கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ பவித்ரன் சார்கிட்ட சொன்னப்போ எனக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் கிடையாது. ஒரு கிராமம் காணா போகுது சார், ஒருத்தன் வந்து கண்டுபிடிக்கணும் அதை வர அப்படின்னு ஒரு சிபிஐ தேடுது. காணா போன ஒருத்தன் வந்து பழி வாங்குறான். நான் வந்து ஐபிசி எல்லாம் அதில் கை வச்சு பேசலான் இருக்கோம் சார். நம்ம சிஸ்டத்தை வந்து மாற்ற வேண்டியிருக்கு. 1954 எழுதின சட்டங்கள் இன்றைய சூழ்நிலைக்கு அது பொருந்தாமல் இருந்தால் அதை மாற்றலாம். ஆமாம், அந்த அடிப்படை சட்டத்தை வந்து நம்ம மாற்றுறதுக்கான உரிமை இருக்குது. ஏன்னா ஜனநாயக நாடு, இதை எடுக்கணும் சார்ங்கிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு கதை இங்கே வந்து நான் கமிட் ஆனதுக்கப்புறம், கமிட் ஆகிறப்ப கூட நான் அந்த கதையை ஃபுல்லாக சொல்லலை இந்த ஃப்ளாஷ்பேக் சக்கரவர்த்தி சார்கிட்ட. ஆனால் சக்கரவர்த்தி சார் தான் வந்து எனக்கு சில ஐடியாஸ் கொடுத்தாரு. நான் அவரும் வந்து கீழவெண்மணி மேட்டர் சொன்னார் சார், எனக்கு அது ரொம்ப பாதிச்சு சார், நான் இப்போ நீ படம் கமிட் ஆகிட்டேன், அஜித் சார் வச்சு படம் பண்ணுறேன், அந்த தன்னம்பிக்கையோடு இப்போ போய் அந்த இடத்த பாரு, உனக்கு வேறு ஏதாவது தோணும்னு சொல்லி என்ன மறுபடியும் அமைச்சார். ஸோ நான் அஸ்டன்ட் டைரக்டருங்களோட அந்த இடத்துக்கு போயிருந்தேன், போய் தங்கியிருந்தேன். திருவாரூரில் ரூம் போட்டு தங்கிட்டு ஆன் த வே காரில் போய் அங்கே இறங்கி பார்த்தோம். அங்கே இருக்கிற ஒரு ஒரு கேரக்டரோட பேசி, அங்கே நந்தன் ஒரு கேரக்டர், அதுதான் என் கதை கதையில் வந்து அறிவானந்தம். அந்த அந்த நந்தன் அப்படிங்கிறக்கு ஒரு 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 ஹிஸ்ட்ரி இருக்குது. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அவர் காதலிச்ச பொண்ணு பேர் வந்து மாறி அந்த பொண்ணை வந்து எரிச்சிட்டாங்க. அந்த 49 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு எரிச்சிட்டாங்க. குழந்தையை தூக்கி வெளில போட்டுச்சு. அந்த குழந்தை தப்பிச்சு வந்து அவங்க மூர்த்தி யாரோ ஒரு பேர், அந்த குழந்தை தான் நந்தனா வந்து பின்னால் வெஞ்சன்ஸ் எடுத்தது. அவன் அந்த முதலாளியை போட்டு தள்ளினது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
இந்த 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 விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங் மீன் பெயின் தான். பட் இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம கதையில் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அது வந்து ஃபயர். இது அப்படியே நம்ம எடுத்தால் என்ன ஆகும், ஏதாவது சென்சார் இஷ்யூஸ் வருமா? ஏன்னா அந்த கேஸ் வந்து அப்பயும் போயிட்டு தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் அதை வந்து மாற்றினோம். ஒய் வி ஆர் கோயிங் டு டு அ வாட்டர், இதை வந்து நம்ம ஏன் வாட்டர் பேக்டராப்பில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஐடியாலஜி எடுத்துகிட்டு சார்ட்டை வந்து சொன்னேன். செக்ரல் சார்ட்டை இது அப்படியே தண்ணியில் பண்ணணும்னா எப்படின்னா, அதான் சார் இந்த இந்த இஷ்யூவே வந்து ஒரு கூலிக்காக நடந்திருக்காங்க, நம்ம அப்படியே சோஷியலாக மாற்றிடலாம். இந்த இன்ஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ள உள்ள சில பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிடலாம் சார் எப்படின்னு கேட்டேன். அப்புறம் நான் சார் அஜித் சார் எல்லாம் உட்காந்து தான் பேசணும். அப்போ சார் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணோம், அதில் இந்த இதுவும் வந்துடக்கூடாது நமக்கு அப்படின்னு அப்போ தான் சொன்ன. அந்த மாதிரி இது ஃபுல்லாக அண்டர் பேஸ்ட் வந்து ஒரு சட்டம் சரியில்லாததுனால் இந்த கிராமத்தில் ஒரு தப்பு நடந்தது. சட்டம்னு நம்ம யாரை சொல்லுவோம்? சட்டம் அப்படின்னா அது ஒரு யார் ரூல் பண்ணுறாங்களோ அவங்க தான். அவங்கதான். ஆமாம். அப்போ யார் ரூல் பண்ணுறான்னா பொலிட்டிக்கல் பீப்புள்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, இவங்க தான். இவங்க தப்பு பண்ணுறாங்க, இவங்க தான் கான்ஸ்டிடியூஷன். அதான் ஒரு கமிஷனர், ஒரு கலெக்டர், ஒரு மினிஸ்டர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவங்க இந்த நாலு பேர் சேர்ந்தது தான் சட்டம். சட்டம் ஸோ இந்த நாலு பேர் தான் கல்பரேட்ஸ். இந்த நாலு பேர் சேர்ந்து இங்கே என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய பாவம் பண்ணாங்க. ஒரு கிராமமே காணா போச்சு அப்படின்னா அவங்க நினச்சா அதை அன்னைக்கு ஸ்கிட் பண்ணலாம், இன்றைக்கி நம்ம முடியாது கண்டு, ஆனால் அன்னைக்கு அது வாய்ப்பு இருக்குது, அப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எடுத்தது தான் அத்திப்பட்டி அப்படிங்கிற அந்த ஒரு போர்ஷன். அண்ட் இந்த படத்தினுடைய டயலாக்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒரு புனித போர் அப்படின்லாம் சொல்லும் பொழுதுலாம் படத்தில் வந்து அஜித் சார் சில டைமில் அந்த பாய் கூட இருக்கும் பொழுது மேபி இவர் வந்து இந்த பக்கத்தில் போகிறாரா இஸ்லாமை சேர்ந்து அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். நிறைய மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய வசனங்களையும் பேசுவார். இந்த டயலாக்ஸ் எப்படி சார் அமைஞ்சது? பாலகுமாரன் அண்ட் லியாகத் அலிகான் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணார். டைட்டில் வந்து பாலகுமாரன் பேர், லேகத்திரிகான் வந்து ஃபுல்லாக கமர்ஷியல்ஸ்க்காக வந்து ஒர்க் பண்ணார். இப்போ நீங்கள் சொன்னீங்க புனித போர் அப்படின்னு, அதில் இன்னொரு விஷயம் இருக்கும். இன்ட்ரல் பிளாங்க் பேங்க் இருக்குல்ல, அப்போது இவன் அறிவானந்தமா ஆண்டனியா அப்படின்னு கேட்குறப்போ இந்துவாக பிறந்த ஒருத்தன் கிறிஸ்தவனாக மாறி இருக்கான், அவன் தான் இந்த கடத்தல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அவன் எங்கே இருக்கான்னா மாஸ்கில் இருப்பார். ஆனால் மாஸ்க்குள்ளே கேமரா ட்ராவல் ஆகிறப்போ ஹிந்து ஸ்லோகம் வந்து போயிட்டுருக்கோம். ஆமாம். அப்போது சக்கரவர்த்தி சொன்னார், தேவா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு, கொஞ்சம் நோட் பண்ணாங்கன்னா அப்படியே அந்த சீனை தூக்கிடுவாங்க, பெரிய இஷ்யூ வரும். ஏன்னா சக்கரவர்த்தி சார் வந்து முஸ்லீம், அவர் ஷாஜகான் சக்கரவர்த்தி அவர் பேர், அவருக்கு தெரியும் இது வந்து காம்ப்ளிகேட்டடு. ஆனால் படம் போகிற ஸ்பீடில் சென்சார் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவ்வளோ பண்ணிட்டாங்க. இல்லை நீங்கள் புனித போகிறோன்னு எனக்கு அந்த இன்சன் தான் ஞாபகம். ஏன்னா அந்த சென்சார் வந்து நடிகர் சங்கத்தில் நடந்துகிட்ருக்கப்போ நானும் சக்கரவர்த்தி சார் வெளில உட்காந்துருக்கோம். அவர் ரெண்டு மூணு ஏரியா சொன்னார்ன்ட்ட, இதெல்லாம் தூக்குனாங்கன்னா என்னடா பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்டுருந்தார். ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. பட் அதில் ஆக்சுவலாக வேறு சில ஏரியா போயிடுச்சு, இன்னை வரைக்கும் இல்லை தெரியாமே போயிடுச்சு. அவ்வளோ பேரும் வந்து அந்த கரையில் வந்து எப்படி ஒதுங்கினாங்க, அலை வந்து ஒதுக்குச்சு, யார் அவங்கள புதைச்சது இல்லை, ஒரு பெரிய அங்கே ஒரு கிணம் ஒரு குழி ஒன்று சார். அது அதுக்கப்புறம் அதையும் எடுத்தோம். என்ன நான் பண்ணேன்னா நேக்கடாக எடுத்துட்டேன், டோட்டல் மாஸ், அதாவது இன்ட்ரெஸ்டிஸ்ட் மாதிரி சார், அப்படியே ஃபுல் நேக்கடு டெட் பாடிஸ், பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிக்கலான்ட்டோம். எடுத்தேன், எடுத்துட்டு அந்த ஃபாதர் சர்ச் ஃபாதர், அப்போ வந்து பர்மா போயிருப்பார் பாண்டியன் கேரக்டர் வாப்பா, இவங்க ரிட்டர்ன் ஆகி அவங்க பண்ணிவிட்டு அந்த பையனை வந்து எடுத்து நீங்கள் சர்ச்சில் வளர்த்துரு, இவனை இப்படியா ஒரு சட்டம் படிக்க வச்சு கொண்டு வா, இவனுக்கு இவன் வரவுக்காக நாங்கள் காத்திருக்கோன்னு சொல்லி வாப்பா வந்து கம் அவுட், அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவர் வெயிட் பண்ணி, இப்படி ஒரு ஏரியா இருந்தது. அது அப்படியே போயிடுச்சு சார். இது இப்போவுமே இருக்கலாமே சார் இப்போ. அண்டு படத்தில் வந்து சிட்டிசன் டூக்கான நாட்ஸும் இருக்கும் இல்லைங்க சார்? அந்த சீக்குவல் தான் சார் எடுத்துருமா, அனௌன்ஸ் பண்ணியிருந்தது இதிகாசம்னு சொல்லி, அது அதனுடைய சீக்குவல் தான். அண்ட் படத்தினுடைய வெற்றி, நீங்கள் எப்படி உங்களுடைய முதல் படத்தை போய் பார்த்தீங்க, எப்படி பார்த்தீங்க, திரைத்துறையினர் எப்படி கொண்டாடினாங்க அந்த படத்தை? நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சிது. அவன் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்புறம் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பீங்க. ஆமாம் ஆமாம். காலேஜ் அல்ல ஸ்கூல், நான் தேவி பேரடைஸில் தான் போய் பார்த்தேன் படத்தை. ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தேன். சார் ப்ரொடியூசர் சொல்லியிருந்தார் அங்கே பாருன்னு. சார் இங்கே இல்லை, அஜித் சார் வந்து வைசாக்கில் இருந்தார், பூவெல்லாம் முன்வாசம் ஷூட்டிங். பட் அவர் விசாரிச்சுட்டே இருப்பார் எப்படி இருக்காரு, இங்கே நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நான் ஒரு ஏற்கனவே ஒரு தகவல் சொல்லியிருந்தேன், ரிக்ஷாக்காரன் படம் மட்டும்தான் அட்வான்ஸ் புக்கிங் வந்து 12 days to 13 days ஆகிருந்தது. அதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண படம் வந்து சிட்டிசன், 15 days அட்வான்ஸ் புக்கிங், சுத்தமாக ஷோஸ் கிடையாது, யாருக்குமே இல்லை. யார் யாரோ ப்ரைவேட் பார்ட்டிஸ்லாம் வாங்கிட்டாங்க, ப்ரூ கம்பெனி இருக்குல்ல, அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக 8 shows அவங்க ஸ்டாஃப்ஸுங்களுக்கு. இந்த மாதிரி ப்ரைவேட்டாக வந்து தேவி பேரடைஸில் ஃபுல் புக்கிங் போயிடுச்சு.
பப்ளிக் வந்து ரொம்ப கம்மி, அந்த கவுண்டரில் வாங்குறவங்க தான் லோ கிளாஸ்னு சொல்ல முடியல, என்னது பிக் சி சி கிளாஸ், அந்த டிக்கெட்ஸும் அதுக்கு மேலே உள்ளது தான் அவைலபிள், அதுவும் திறந்த உடனே வாங்கிடணும். ஐயோ, அதனால் அந்த 15 days வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. நான் ரிலீஸ் ஆகி பார்க்குறப்ப மார்னிங் ஷோ முடிஞ்சிருச்சு, நான் போகிறதுக்குள்ளே அடுத்த ஷோ பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது சார், எது கண்ணாபுணம்னு கத்துறாங்க, அவர் நடந்தால் கத்துறானுங்க, பேசுனா கத்துறாங்க, அவருடைய ஒவ்வொரு கெட்டப்புக்கும் திரையை கிழிக்கல, அவ்வளோதான். அப்படி ஒரு மாஸ் அப்ளா சார், அந்த நோட்டீஸ் அன்றைக்கே தெரிஞ்சிடுச்சு இது இதுதான் அடுத்து இங்கே தமிழ் சினிமாவில் ரூல் ஓவர் பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, நான் சொல்கிறது ஏதோ தேவி பேரடைஸில் அப்படின்னு சொல்லலை, தூத்துக்குடி மாதிரி அந்த ஃபிஷர்மேன்ஸ் ஏரியா அப்படின்னு பர்டிகுலராகவும் சொல்லலை, ஈவன் மதுரையாக இருக்கட்டும், நார்த் ஆர்காடாக இருக்கட்டும், சவுத் ஆர்காடாக இருக்கட்டும், கோயம்புத்தூர், எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு பாஷா படம் வந்தப்போ என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த க்ரௌட் இருந்ததோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் அண்ட் அப்ளாஸ் இருந்தது. உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் உங்களை பாராட்டிய திரைத்துணர் யார் இருந்தது சார் இந்த படத்தை பார்த்துட்டு? எவ்ரி ஒன் அப்ரிஷியேட். அந்த படத்துலேயே வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் நடிச்சிருந்தாங்க, மோகன் நடராஜன் சார்லாம் நடிச்சிருப்பார், அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் தான். அவர் இன்றைக்கும் சொல்லுவார், அப்பன்ல எப்படி சார் ஒரு கிராமம் காணா போச்சுன்னு ஒரு நாட்டு பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க சார். அப்ரிஷியேட் பண்ணாத ஆள்லாம் இல்லை, ஒரு சில குறைகள் படத்தில் இருந்தது, அது நம்ம தவிர்க்க முடியல, அன்னைக்கு சூழ்நிலையில் அந்த குறைகள், அந்த குறைகளை மீறி வந்து படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் வெளில வந்தாங்க, அதுவே ஒரு பெரிய வெற்றி. இப்போ நானும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட்டேன், ரவிக்கி சந்திரன் சார் வந்து அதுக்கு முன்னாடி மின்சார கனவு பண்ணியிருந்தார், கண்டுகொண்டேன், அதுக்கு முன்னாடி ஃப்ரம் த பிகினிங் அவர் வந்து ஆனஸ்டாஜிலாம் அவர் தான் பண்ணார், ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் இமீடியட்டாக மணிசார் படத்துக்கு போயிட்டார், கன்னத்திலும் தமிட்டாள் அந்த மாதிரி படத்துக்கு போயிட்டார், பாய்ஸ் படத்துக்கு சங்கர் சார்கிட்ட பார்த்த உடனே சரி அந்த மாதிரி ஒரு சாபு சார் வந்து அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டார், ரீச்லாம் வேறு மாதிரி ஆகிடுச்சு. ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அது அதில் சம்பத்ராம்னு ஒருத்தர் அறிமுகமாகி சின்ன கேரக்டர் பண்ணியிருப்போம், அவர் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய நடி. ஆமாம், அது மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு குள்ளமணியில் அஜித் சார்லேருந்து குள்ளமணி வரைக்கும் அந்த படத்தில் நடித்த அந்த பொண்டாமணி வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல அடுத்த அடுத்தடுத்த அடுத்த கட்ட ரீச் இருந்தது, அதுவே சக்ஸஸ் தான் படத்துக்கு. எல்லா டெக்னீஷியனும் வெளில வந்தாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் வெளில வந்தாங்க. நக்மா மேடம் கூட அதுக்கப்புறம் வந்து அவங்க நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ மீன் பொலிட்டிக்கல் ஸ்பிரிச்சுவல்னு போனாங்களே ஒழிய, அந்த படம் வந்து எவ்வளவோ ஆஃபர் அவங்களுக்கு வந்தது, என்கிட்டயே கேட்பாங்க அவங்கள எப்படிங்க காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி படம் வந்து எல்லாருக்குமே ஒரு அடையாளமாக இருந்தது, கண்டிப்பாக ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அதில் வந்து பெரிய அடையாளம் கிடைச்சது. இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் சீன் அதை நீங்கள் எப்படி சார் எடுத்தீங்க? அவ்வளோ பெரிய மேசிவ் க்ரௌட் எப்படி கண்ட்ரோல் பண்ணி எப்படி எடுத்தீங்க சார்? க்ரௌடு அப்படிங்கிறது வந்து ஒரு 2 நாள் தான் சார் நான் எடுத்தேன், ஆனால் 2 நாள் அதுவும் சொல்கிறேன், ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தது, காரணமே அதுதான். படத்தில் எல்லா ஃப்ரேம்லேயும் க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஜட்ஜி கிட்னாப்பிங், கலெக்டர் கிட்னாப்பிங், டிஜிபி கிட்னாப்பிங், எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரௌடு, மசூதி ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே செட்டு, மசூதி தெருவே செட்டு தான். ஆனால் மசூதிக்குள்ளே போய் அலோவ் பண்ண மாட்டாங்க கேமரா எடுத்துகிட்டு போய், ஸோ ஒரு மசூதி எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து செட் போட்டு தான் எடுத்தோம் அந்த ஸ்ட்ரீட்டு, ஸோ இதுவும் செட்டு உங்களுக்கு. அப்போ வந்து அந்த ஸ்ட்ரீட் அப்படின்னா அதுக்கு அட்மாஸ்பியர் நம்ம க்ரியேட் பண்ணி ஆகணும், பப்ளிக் போகிறாங்க வர்றாங்க, ஒரு முஸ்லீம் தெரு, ஒரு நம்ம ஏரியா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாரிஸ் பக்கம்லாம் போனீங்கன்னா ஒரு அந்த பள்ளிவாசல் சைடில் இருக்க அந்த ரிமோட் முஸ்லீம்ஸ் ஏரியா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக, ஒரு போண்டா கடை, இந்த டீ கடை, அது இதுன்னு ஒரு அது அப்படியே அங்கே க்ரியேட் பண்ணியிருந்தார் சாபு சார். ஸோ அதுலேயும் வந்து நமக்கு வந்து க்ரௌடு, டெட் பாடி தோன்ற சீன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய க்ரௌடு வித் ரெயின், அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் அத்திப்பட்டி ஃபுல் க்ரௌடு, அந்த பீப்புளே அவங்க 690 பேர் இருக்கணும் நம்ம நம்பர் ஆஃப் கவுண்டிங்கில். ஸோ அந்த மாதிரி எல்லாமே க்ரௌடு க்ரௌடு க்ரௌடுன்னா அந்த கிளைமேக்ஸ் க்ரௌடு தான் கடைசியாக வந்து ப்ரொடியூசர் வந்து அஜித் சாருடைய ஃபேன்ஸும் இதில் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும்னாரு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக அவருடைய ஃபேன்ஸ்க்கு, அவருடைய லீடராக இருந்தார்ல அந்த தலைவராக அஜித் ரசிகர் மன்ற தலைவன் ராஜா, அவர் அவர் கை அதை பொறுப்பெடுத்துக்கிட்டு அவர் மூலமாக இன்ஃபார்ம் போய் அவங்க வேனில் வந்திருந்தாங்க, பட் ஃபுட் எல்லாமே வந்து ப்ரொடியூசர் தான் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அது அன்னில நம்ம வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க ஆஃபீஸ்க்கு, நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டே போய் சொல்லி நம்ம நடிகர் சங்கம் அங்கெல்லாம் எந்தெந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ எல்லாரையும் வர வச்சோம், என்ன யா எந்த ஆர்டிஸ்ட் அவைலபிளோ அவங்களாம் வந்துருங்கட்டும், அவ்வளோ க்ரௌடு வச்சு அது 2 நாள் வந்து அந்த கிளைமேக்ஸ். நான் சொல்கிறது எக்ஸ்டீரியர்ஸ், ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஃபேமிலி, ஆர்கியூமெண்ட் பண்ணுற லாயர்ஸ் ராஜீவ் அண்டு அஜித் சார், அவர் தான் பேசுவார், அப்போசிஷன்ஸில் இருக்க அந்த பீப்புள்ஸ், அவர் அஜித் சாருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற பீப்புள்ஸ்னு எல்லாரையும் உள்ள, அப்புறம் போலீஸ் காப் அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க எல்லாருமே உள்ளே இருக்கணும், அதுவும் இன்டீரியர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடு க்ரௌடு. ஸோ இதோட ஜட்ஜி வந்து 2 ஜட்ஜி வச்சுருந்தோம், ராஜேஷ் சார் ஒருத்தர், இன்னொருத்தர் ரத்தன் ஒருத்தர், ஒரு 2 பேர் ஸ்பெஷல் கோர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் பண்ணோம். அந்த கோர்ட்டும் செட்டு, அதுவும் வந்து எங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங்கில் மாடியில் செட்டு போட்டிருந்தோம். ஸோ எப்படி அது ஒரு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை நினச்சாவே எனக்கு அப்படியே மறுபடியும் ரீகலெக்ட் ஆகுது, எப்படா பண்ணோன்னு பயம் வருது. இப்போ பார்த்தா இன்னைக்கு கூட நினச்சி பார்த்தா பயமாக இருக்கு, அன்றைக்கி தெரியல அந்த ஏஜில் நமக்கு அது தெரியல,
அவளை எமோஷனலாக பண்ணிட்டோம். அதுக்கு வந்து சக்கரவர்த்தி சார் வந்து ரொம்ப பெரிய சார், அவர் எந்த அளவுக்கு அஜித் சாரை நம்பினாரோ அந்த மாதிரி அவர் கம்பெனிக்கு ஒருத்தரை சைன் பண்ணி டைரக்டராக போயிட்டா, வெற்றி தோல்விங்கிறத மீறி அந்த படம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணுவார். அவருடைய இன்டர்ஃபரன்ஸ் எங்கேயுமே இருக்காது. அந்த மாதிரிலாம் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது. இன்றைக்கி தானு சார் அவருடைய கம்பெனி போயிட்டோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எடுத்துடலாம். அந்த மாதிரி அன்றைக்கி சக்கரவர்த்தி சார் வந்து ஒரு பீக்கில் இருந்த ஒரு பீரியட் அது, அப்படி எடுத்தார் அந்த படத்தை. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு எடுத்தால் அது எப்படியும் 40-50 crore மேலே வரும். அப்படி ஒரு ப்ராஜெக்ட் கடவுள் கிருபியில் அவர் வந்து மறுபடியும் படங்கள் பண்ணணும். சக்கரவர்த்தி சார் வந்து நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு அவர் கம்பெனியில் வந்து புது டைரக்டருங்களுக்கு தான் ரெகுலராக அறிமுகம் கிடைச்சிக்கிட்டே இருந்தது. முரளி அப்பாஸ் வந்து ராசியில் மணிரத்னம் சார் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணார். முகவரி படத்தில் துரை சார் அறிமுகமானார். நான் வந்து சிட்டிசனு, ரெட் படத்தில் வந்து இவர் சிங்கம் சிங்கம்ாரு ராம் சத்யான்னு, முருகதாஸ் சார் வந்து தீனாவில் அப்படின்னு வரிசையாக அந்த ஹிட்லிஸ்ட் வந்துட்டு இருந்தது. கண்டிப்பாக சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்டு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள், ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக நிறைய இதுவரைக்கும் வெளிவராத நிறைய உண்மைகளை எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம் சார், 20 வருடத்து நினைவுகளை மறுபடியும் வந்து ஆதம் சேனல் வந்து எனக்கு மீட்டு கொடுத்துருக்கு. அந்த அனுபவங்களை பகிர்ந்ததில் எனக்கு மிக்க சந்தோஷம்.